நண்பர்கள் அனைவருக்கும் வெல்க சமுலையின் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ் 6ஆம் இயலில் பூ தொடுத்தல் தான் பார்க்க போகிறோம். பூ தொடுத்தல், இதை எழுதினவங்க உமா மகேஸ்வரி. பூ இப்பு பிளஸ் ஊ அப்படி தானே பிரிப்போம், அப்போ அந்த ஊவை உமா அப்படின்னு வச்சுக்கோங்க, உமா மகேஸ்வரி. இந்த பாட்டை பாருங்கள். இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். இறுக்கி முடிச்சு போட்டால் பூ வந்து ரெண்டாகிடும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். இறுக்கி முடிச்சு போனோம்னா என்னாகும்? நழுவி கீழே விழுந்துடும். வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க? நான் ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றா லுளிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வராங்க. அவங்க இயற்றிய நூல்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை. ஓகே, உமா மகேஸ்வரி ஏன் பூக்கள் கட்டுறாங்க அப்படின்னா, சும்மா வெறுமனே பொழுத கழிக்காமல் கற்பாவை மாதிரி அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்காமல் வெறுமனே பொழுத கழிக்காமல் அப்படியே சிதறி கிடக்கிற அந்த பூவை பார்த்தா எப்படி இருக்கும்? நட்சத்திரங்கள் மாதிரி அழகாக இருக்கும் இல்லையா? அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒன்று ஒன்றா எடுத்து பூ தொடுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பூ எப்படி இருக்குது? நட்சத்திரங்கள் மாதிரி இருக்குது, வெறுமனே பொழுத கழிக்காமல் கல் மாதிரி இருக்காமல் அவங்க பூ தொடுக்கிறாங்க. வெறும் பொழுது கற்பாவை நட்சத்திரங்களின் நடுவே, இது எல்லாமே அவங்க இயற்றிய கவிதை தொகுப்புகள். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த கவிதை தொகுப்புகள், அந்த கவிதை தொகுதிகள் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பற்றி பார்ப்போம்.